பர்பிள் நாட். இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 ஆர் விசிட் பர்பிள் நாட்.com. அதெல்லாம் எழுதி கொடுப்பாதல்ல முதல்ல. அதெல்லாம் இப்போ புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்தாச்சு, எல்லாத்துக்கும் வந்து எனக்கு வசனம் கொடுத்தா பார்த்தா எழுத்துத்தே தெரியுது, படிக்க தெரியல. பக்கத்திற்கு நீ சொல்லிகிட்டே நான் பேசுகிறேங்கிறேன். ஒரு ஆளை கொண்டு வந்த ஜோதி மாணிக்கம் ஆனந்த சேகர்னு ரெண்டு பேரை சொல்லி கொடுக்குறதுக்கு அவங்க என்னையவே பார்த்தா, ஏன் இந்த தம்பி வந்து பார்த்துக்கிட்டே இருக்க வசனம், அவன் படிக்கலைங்க என்னாருங்க அண்ணே. நீங்கள் படிக்கலையா என்னாரு. இல்லையா, உங்கள் அண்ணே இதெல்லாம் எங்கிட்ட சொல்லி, அவர் தான் எங்கள் அண்ணன் தானே ஏற்பாடு பண்ணது, உடனே இதெல்லாம் எங்கிட்ட சொல்லலையே. இல்லைங்க, நான் ரெண்டாவது நினைவுபடுத்துகிறேன். அந்த நினைப்பு என் பேர் எழுதுறதே மறந்துட்டேன், பாலகிருஷ்ணங்கிறதே. அந்த இஷ்யூ எது போடணும்னு எல்லாத்தையும் கேட்டேன், எந்த இஷ்யூ போட்டால் அது பாலகிருஷ்ணன். கையெழுத்துக்கே நாலு பேர்கிட்ட போனேன், இப்போ எங்கே படிக்குது, எனக்கு அவமானம் போச்சு. அப்புறம் வல்லின மல்லின வேறு மதுரை மாவட்டத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், கொஞ்சம் இன்றைக்கும் தப்பு தப்பாக தான் பேசுவேன் சங்க வளர்த்த பூமியில். எனக்கு சுத்தமாக வல்லின மல்லனும் வரல, நான் என்ன பண்ணுறது. அவனுக்கு பறக்க பறக்க முடிக்கிறேன், ஒன்றும் புரியலை. எங்கள் அண்ணன் வேறு அப்போ ஒரு 100 ரூபா செலவு பண்ணிட்டாரு அந்த காலத்தில், இது எல்லோரும் சேர்ந்து ஒத்திகை நடக்க நேரம் இதாகிப்போச்சு. நான் 2-3 நாள் இதை படிச்சு யாராவது ஒருத்தர்கிட்ட போய் கற்றுக்கிட்டான்ட்டு வாத்தியார் எங்கள் ஊர்லேயே தங்கிட்டார். ஜோதி மாணிக்கம் ஆனந்த சேர்ந்து ரெண்டு பேர் நேராக வாசகசாலைக்கு போனேன். அப்போ தான் 1942 தான் தினத்தந்தியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தது, அது தந்தின்னுதே வந்தது. மதுரையில்தான் முத முத ஐயா ஆரம்பித்தாங்க ஆதித்யநாத் அந்த பேர். இப்போ நான் 49, அதுக்கு முன்னாடி இருந்தே பேப்பர் வந்துக்கிட்டு இருக்கு தந்தின்னு. அப்போருந்தே ஊரில் பிரபலியாச்சு அந்த பத்திரிக்கை, டமா டமார் கிசுக்கு கிசுக்குன்னு குத்துனா செதக்க செதக்கின இந்த பாஷையில் அப்போ வந்துருச்சு. அதனால தான் அந்த பத்திரிக்கை ஃபேமஸ் ஆனது, நடைமுறை வார்த்தையே போட்டு எழுதியிருப்பாங்க. இதை வாசகசாலையில் ஒருத்தர் உட்காந்து எழுத்து கூட்டி படித்தான். அவன் எழுத்து கூட்டி படித்தாத்தே அவனுக்கு தெரியும், ஓ இப்படி எழுத்துக்கூட்டி படிக்கிறானே பரவாயில்ல, அப்போ நம்ம எழுத்துக்கூட்டி நம்மளும் படித்தா நினைவுக்கு வந்துடும்ல படிப்போம் அப்படின்ட்டு அவன் எப்படி படிக்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவன் படித்து முடித்து வச்சுட்டு போனான் பாரு, நான் எடுத்து அதே எழுத்துக்கூட்ட ஆரம்பித்தேன். எதை பெரிய பெரிய எழுத்தாக இருக்கேன், தந்தி இருக்குது, தமிழை வளர்த்த பாதி மிகப்பெரிய பங்கு தினத்தந்திக்கு இருக்கு. எழுத்துக்கூட்டி படித்தேன். ஓரளவு அந்த ரெண்டாவதுல படித்ததெல்லாம் நினைவுக்கு வந்துருச்சு. ஒரு 4-5 நாள் ரெடிமெண்ட்டு இதுவில் வெயிட்டிங்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்த வாத்தியார் ஜோதி மாணிக்கம் ஆனந்த சேருங்க. சரிட்டேவன் அண்ணே இப்போ நான் படிக்கிறேன் பாருங்கன்னு எங்கள் அண்ணன் சொன்னேன். பரவாயில்லடா, இவ்வளோ படித்தா போதும்டா, அது நீ அதுக்கு மேலே பிக்கப் பண்ணிக்கிறவடா அப்படின்ட்டு ஜோதி மாணிக்கம் ஆனந்த சேர்கிட்ட போய் இப்போ என் தம்பி வந்து இப்போ ஓரளவு படிக்கிறான் அண்ணே, என்ன படிச்சுக்காண்ணேன். உடனே நாடகம் அரங்கேறிச்சு, படியகிட்டு நாடகம் படிப்பே இல்லாமல் படித்ததையும் மறந்துட்டு சினிமா ஆசையிலேயே இருந்து நாடகத்தில் வந்து தான் என் கூட்டு வெளியாச்சு. இவனுக்கு வல்லினம் வல்லினமும் தெரியல, படிக்கவும் தெரியல, அதை தான் தெரிஞ்சு. சரிட்டு இப்போ என்ன செய்யலாங்க, இப்போ நாடகம் நடந்துக்கிட்டு போது பீசன் அப்போ இறந்துட்டார், அது முக்கியமானது, அது ஒரு பெரிய அதிர்ச்சி. அவரை நம்பத்தான் நாடகத்தில் இருக்கேன், அதுவும் அவரும் செத்துட்டார். இப்போ என்ன செய்கிறாங்க போது சரி பரவாயில்ல, சினிமா வரணும்னு ஒன்று சென்னையில் இருக்கிற போகும்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு 10 நாடகம் நடிச்சிட்டேன், அது வாழ்க்கை வாழ்வதற்கேன். அப்படி நடிக்கும்போது என்னை ரொம்ப பேர் வந்து டிஎம்கேடா அவர்னு சொல்லி எனக்கு துண்டெல்லாம் போடுவார் நாடகத்தில் வந்து. காரணம்னா வாழ்க்கை வாழ்வதற்கு எழுதுனவர் ஏவி பேசன்பி டிஎம்கேல பெரிய தலைவராக இருந்தவர் அந்த நேரம். அதனால் நான் டிஎம்கேன்னு சொல்லி எனக்கு வந்து நிறைய துண்டுகள்லாம் போட்டாங்க, அதெல்லாம் பெரிய சமாச்சாரம். எனக்கு டிஎம்கேன்னா என்னன்னு தெரியாது, அரசியல் தெரியாது, எனக்கு தெரிஞ்சதுனால் சினிமாவில் நடிக்கணும் அவ்வளோதான். அது அந்த நாடகத்தை பார்த்துட்டு வந்தது என்ன பண்ணாங்க, எங்கள் ஊருக்கும் முசலம்பட்டிக்கும் 10 மைல் தான், அங்கே உசிலை சோமநாதன் சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் தான் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி எழுதினவர் கதை வசனம், அவர் தான் சாது மரண்டால் எழுதினவர். அவரை பற்றிய வரலாறு அப்புறம் சொல்கிறேன். அவர் என்னுடைய நாடகத்தை எங்கள் ஊரில் வந்து பார்த்தார். வந்து பார்த்துட்டு நல்லா நடிக்கிறான் இந்த பையன், ஏன் நம்ம நாடகத்துலேயும் அவர் ஒரு நாடகம் நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கார். யார், உசிலை சோமநாதன், நல்லா கவனிக்க உசிலை மணி கொண்டா ஒருத்தர் இருக்கார், அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக உசிலம்பட்டியில் நாடகம் போட இருக்கா. அந்த நாடகத்துக்கு பேர் எழுச்சி கடல். அது ஏன் அந்த நாடகம் போடுறாங்க அப்படின்னா, அவங்கெல்லாம் தமிழரசு கழகம்,
தமிழரசு கழகம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லணும்னா, மாபோசி வந்து டிஎம்கே எதிர்த்து ஒரு நாடகம் நடத்தினார், பிரச்சாரம் பண்ணார், நல்லா கவனிங்க. பின்னாடி டிஎம்கே தான் அவரை பெரிய ஆளாக கொண்டு வந்தார் சபாநாயகர், அது வேறு சமாச்சாரம். அந்த காலகட்டத்தில் இதுக்கு பேர் சாமி இல்லாதவன் கட்சின்னு பேர் டிஎம்கேக்கு. அப்போ இவர் அந்த பெரியார் ஒரு ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, அண்ணாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பூரா சாமியை தாக்கி பேசுகிறார். அந்த காலத்தில் இதுக்கு எதிர்ப்பாக முதல்ல வந்தது யாருன்னா மாபோசி சிவஞானம். அதுக்காகவே ஒரு கட்சி ஆரம்பித்தார், அதில் ஏபி நாகராஜனாக மெம்பராக இருந்து பெரிய ஏகப்பட்ட செலவு பண்ணாங்க. அந்த கட்சிக்காக இவர் உசுலை சோமநாதன் அந்த கட்சியில் சேர்ந்துட்டார். யார், மெட்ராஸ் பாண்டிச்சேரி எழுதினவர், சாது மண்டால் படம் எழுதினவர், பெரிய கிட்டில் ரெண்டு வாங்க. அதெல்லாம் பின்னாடி நான் முன்னாடி உங்களுக்கு நினைவுக்காக நேயர்களுக்கு தான் சொல்லுவேன். அவர் கட்சியில் சேர்ந்து தமிழரசு கழகத்தில் சேர்ந்து எழுச்சி கணல் அப்படின்னு ஒரு நாடகம், அதில் ஒரு வில்லன் வர்றான். இப்போ நான் வில்லனாக நடிச்சுத்தானே என்னுடைய நாடகத்தில் பேர் வந்தது, அதனால் இவனே போடலான்னு கூட்டு. என்னுடைய வயசு தான் அவரும் பாவம், நல்ல மனுஷன். ஆளுகள்லாம் வந்து முஸ்லிமட்டிக்காரெல்லாம் வந்து நீங்கள் நாடகத்தில் நடிக்கணும், ஏதோ சூப்பர் ஸ்டாருக்கு வந்த சான்ஸு. 10 பேருக்கு கூட்டமாக வந்து என்னை கூப்பிட்றாங்க, வாங்க எங்கள் நடத்தி நடிக்கிறீங்க, நல்லா நடிக்கிறீங்க. இப்போ பீசுன்னு பாம்பு இறந்துட்டார், சரி நாடக சான்ஸாவது வருதுன்ட்டு சரி போய் நடித்தேன். அதில் வில்லன் நான் நடித்தேன், எழுச்சி கண்ணில் தேனியில் நடந்து நடித்தேன், வீரபாண்டியில் நடந்து நடித்தேன். அவங்க நாடகத்துலேயும் என் நாடகம் ஒரு 10, அவங்க நாடகத்தில் ஒரு 3 நாடகம். 4வது நாடகம் 1953 ஜூன் மாதம் காரைக்குடியில் போட்டாங்க. அப்போ டிஎம்கே அப்படி வளர்ந்துக்கிட்டு வருது. 1953 இவங்க நாடகமும் எழுச்சி கண்ணல் தான், எழுச்சி கண்ணலும் டிஎம்கே திட்டுறது தான். ஒரு சின்ன கதையை வச்சுக்கிட்டு நான் வந்து நின்று ஹைட் பண்ணேன் பாரு, டொம்முன்னு ஒரு சத்தம், என்னென்னா மேலே தகர கொட்டை கல் எடுத்து அடிச்சிட்டாங்க. டமார்னு ஒரு சத்தம், என்ன முடிச்சு என்னங்கண்ணே, என்ன இல்லை நீ பேசுகிற செயலேருந்து நீ டைலாக் பேசி பேசுகிற, நான் பேச போதும் டம 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 விழுது கல். யார், டிஎம்கே காரங்க, அவங்கள தயக்கத்தானே நாடகம் எழுதியிருக்காரு. யார், விசுவ சோமநாதன், தமிழரசு கொள்கையை பற்றி சொல்லிவிட்டு டிஎம்கே தாக்குறதான். அதோட நாடகம் நின்று போச்சு, விட்டால் போதும்டான அங்கேருந்து நேரம் மெட்ராஸ் வந்துட்டேன். எந்த நம்பிக்கையில் இப்போ வர்றேன் அதை சொல்லணும்ல. இப்போ பராசக்தி படம் 52 வந்து நீங்கள்லாம் பார்த்தீங்க, அதில் பூசாரி வர்றாரில் ஒருத்தர், அவர் எனக்கு ஒன்று விட்ட நல்ல கவனி, ஒன்று விட்ட பெரிய மாமையன். அவர் 7 வயசுலேயே நாடகமில் போய் சேர்ந்து ஏகப்பட்ட ஹீரோவாக நடித்து இன்னும் இருக்குது. எம்ஜிஆர்லாம் நாடகமில் 2வது முறையாக சேர்த்து விட்டது அவர் தான், அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். நடித்து ஹீரோவெல்லாம் நடித்து வயசாகி 50 வயசை தாண்டிட்டார். பராசக்தியில் பூசாரியை நடித்தார். பூசாரியை நடித்ததோடு நல்லா கவனிங்க, புது பெண்ணின் பண்ணரை தொட்டு போகிறவரே உங்கள் எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க, அது அவர் எழுதின பாட்டு. ஓ ரசிக்கும் சிமனை சொல்லிக்கும் உடைய நெந்தி கழிக்கும் நடனம் புரிவோம், அது அவர் எழுதின பாட்டு. கொஞ்சம் மொழி சொல்லும் கிளியே செழும் கோமல தாமரை பூவே, தாலாட்டிட்டு போடுவார், அது அவர் எழுதின பாட்டு. ஏவிஎம்மில் அவர் பெர்மனண்ட்டு பாட்டல் ஆசிரியராக சேர்ந்துட்டார். ஒரு காலத்தில் அவர் ஹீரோவாக நடித்தவர், 1000 பாட்டு பாடிட்டுருப்பார்ல நாடகமில் ஹீரோவை, அதையே கவிதையாக பயன்படுத்திக்கிட்டார். பாட்டாக இருந்தேன் சொன்ன உடனே 5 நிமிஷத்தில் பாட்டு எழுதினவர் கண்ணதாசனுக்கு முன்னாடி அவர் தான். இப்போ நான் சொல்கிற பிறல்லாம் கண்ணதாசன் ஐயா வரல, கவிஞர் அவருக்கு, அவர் கதை வசனம் எழுதுனதுக்கு இவர் பாட்டு எழுதினார். நானே ராஜாவுக்கு ஆதி அந்தம் இல்லா அருள் ஜோதியே ஒரு பாட்டு வரும், அது இவர் எழுதுனது, கண்ணதாசன் கதை வசனம். மந்த மருதும் தவளும் அது இவர் எழுதுனது, கண்ணதாசன் கதை வசனத்தில். கண்ணதாசன் கதை எடுத்து இன்னொருத்தர் பாட்டு எழுதுனா சாதாரணமாக, அதே மாதிரி தேனு வண்டு மாமலரை கண்டு தெரிந்தலைந்து பாடுது பலீங்காரம் கொண்டு அவர் எழுது, சிற்பி செதுக்காத பொற்சியிலேயே அது அவர் எழுதுற பாட்டு. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு நேர்களை சொல்லனா, அவரும் எனக்கு ஒன்று விட்ட பெரியம்மா மையன், லைட்டாக கசிவாச்சு நூலை பிடிச்சேன். அது உறவு வெளியில் வர்றேன் சென்னைக்கு, எப்படி ஒன்று விட்ட பெரிய மனுஷன்னு எங்கள் தாயார்கிட்ட கேட்டேன். அப்போ எங்கள் தாயார் உடம்புச்சுலாம் படுத்து படிக்க கிடக்காங்க, அடே அவனு நானும் ஒன்றா விளாடுவோம்டா, எங்கள் அம்மா மதுரையில் பிறந்தது, விளாடுவோம்டா அவன் மாதிரி தாண்டா தெரியுதுன்றுச்சு. காமா சின்ன அவன் தாண்டா, நமக்கு தான் உட்கார இடம் கொடுத்தா பாயத்தில் அடி போட்டு படுத்துருவோமே, அது எங்கள் அம்மா ஒரு லீடு கொடுத்துருச்சு. அவன் மாதிரி தெரியுன்னு ட்ரெயின் ஏறி வந்தாச்சுப்பேன். எப்படி அவர் தேடுறது, நேரு ஏவிஎம் போனேன், வாட்ச்மேன்ட்ட இந்த மாதிரி கேபி காமாச்சுக்கு சொந்தக்காரன் நான்,
அவர் மேலே வழக்கமாக உள்ளே விட மாட்டானுங்க. இங்கே இப்போல்லாம் வரமாட்டார். அவர் இங்கே தான் மாச சம்பளத்துக்கு இருக்கார். ஆனால் பாட்டு எழுதுகிறப்போ காரில் போய் கூப்பிட்டு வரும். மற்ற நேரம்லாம் இங்கே வரமாட்டாது. என்னை பார்க்கணுங்க, நான் அவரை நம்பி வந்துட்டேனுங்க. அப்போ வடபழனிக்கு எதிராக ஒரே ஒரு இன்னும் அந்த ஹோட்டல் இருக்குது, கோயிலுக்கு எதிராக அங்கே ஒரே ஒரு கடை தான் இருக்கும், வெத்தலாவு கடை. அந்த வெத்தலாவு கடையில் அப்பப்போ வந்து உட்காருவார், பீடி வாங்குவார், பீடி பிரியர். அவர் அங்கே போய் கேட்டால் அவர் இருக்க இடத்த சொல்லுவாங்கன்னு வாட்ச்மேன் லீடு கொடுத்துட்டாங்க. நேராக போனேன் அவங்க போன வெத்தலாவு கடைக்கு போய், நான் அவருக்கு சொந்தக்காரப்பேனுங்க, வாட்ச்மேன் சொன்னான் உங்களுக்கு தெரியும், உங்கள் கடையில் தான் பீடி வாங்க வருவாங்க. அப்புறம் பீடி ரொம்ப பிடிப்பார். அம்மையா அப்பப்போ வருவார், பீடி கட்டு வாங்கிட்டு போவார். நீ யாருன்னா இந்த மாதிரி நீ ஒன்று செய்ய, நான் கண்ணம்மா பட்டையிலிருந்தே அவர் வர்றாரு. இப்போ டீ நேர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அதுதான் அந்த ஏரியா பூரா கண்ணம்மா பட்டை. அங்கேருந்து வருவார், வீடெல்லாம் நமக்கு தெரியாது தம்பி. ஏதோ துக்காராம் ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னார், நான் பார்த்ததில்லைன்ட்டேன். போதும் விலை கொடுத்தா போதும், அது மாதிரி நமக்கு அங்கேருந்து நடந்தே வர. எங்கே டீ நேர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறத துக்காராம் ஸ்ட்ரீட்டுன்னு மூணு இருக்கு போகும், அங்கே போய் கேளுன்ட்டான். நடந்தே வரேன், எங்கிறது வடபழனிலிருந்து டீநகர் பஸ் ஸ்டாண்டு இருக்கே அங்கே வரேன். அங்கே அப்போல்லாம் கள்ளச்சாரம் தான் எங்கே ஆச்சுவாங்க, பஸ் ஸ்டாண்டெல்லாம் கிடையாது. நடந்து வந்து எங்கே இருக்குங்க துக்காராம் ஸ்ட்ரீட்டுன்னு, அதோ அந்த தெரியுதே மூணு தெருவு அதுதான் ஏன்னா. இப்போ மூணு தெருவுன்னா மூணு தெருவுலேயும் எப்படி போய் விசாரிக்கிறது? எப்படி இந்த மூணு தெருவுக்கு வெத்தலை கடை, மளிகை கடை, டீ கடைன்னு ஒன்று ஒன்று டெய்லர் கடைன்னு மூணு கடை இருந்துச்சு. இந்த மூணு தெருவுலேருந்து எப்படியாவது ஒரு இடத்துக்கு அவங்க வந்து தான் ஆகணும். அது சினிமாவில் நடித்த ஒன்று கேட்டால் சொல்லுவாங்கல்ல கடைகள்லன்ட்டு. நேராக போய் ஒரு டெய்லர் கடையில் போய் வணக்கம் போட்டுட்டு, இந்த மாதிரி கேபி காமாட்சி பூசாரியாக நடித்தாரே, அவர் இங்கே தான் எங்கேயும் இருக்குதா சொல்கிறாங்க, அவங்க இருந்தால் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்களேன்னு. அவன் என்னை பார்த்துட்டு அவங்க வீட்டில் தான் இருக்கார், கரெக்டாக போனேன் கொஞ்சம் இருக்கு அப்படின்ட்டு. உடனே ஒரு ஆலம்பிச்சு, டேய் காமாட்சியோடைய சம்சாரம் பாமா இருக்குல்ல, அதை கூப்பிட்டு வரான்னே. ஓடி போய் கூட்டம் விட்டால் அவருடைய மூணாவது சம்சாரம் அது. அந்த அம்மா வந்துச்சு, யாருங்க நீங்கள்ச்சு? நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேனுங்க, காமாட்சியன்னு சொந்தக்காரன். சரி வாங்க வீட்டுக்குன்னு கூட்டு போச்சு. போனால் திண்ணையில் உட்காந்துருக்காரு, 12 ரூபா வாடகைப்பா, ஒரு ஓட்டு வீட்டில் வெளியில் உட்காந்துருக்காரு. என்னை பார்த்தாரு, நான் வந்து பேச்சியம்மா மகேனே அழுதுட்டார். ஏன்னா சின்ன வயசில் அவர் கலப்பு மணம் பண்ணதுனால 19 வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டார். கலப்பு மணம் பண்ணாங்கிறதுக்கு இனிமேல் ஊருக்குள்ளே வராதுன்னு விரட்டி அடிச்சிட்டா. யாரா? காமாட்சி, அவங்க அப்பா அம்மா. அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இனிமேல் சாகிறதுவரை இந்த மதுரை மண்ணை மிதிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டார். வந்து தான் அதுக்கப்புறம் பாட்டு எழுதுனது, பராசக்தி நடித்தது, இதயகுதத்தை நடித்தது. இப்படி என்எஸ்கே நாடக சுபாவில் இருந்தார். என்எஸ்கேக்கே வாத்தியார் வரு அப்படின்னா பார்த்துக்கலேன். அப்படி பெரிய ஆள் ஆகிட்டார். ஆனால் சத்தியம் பண்ணிட்டு வந்துட்டார், மதுரை மண்ணில் மிதிக்க மாட்டேன்ட்டு. நான் அந்த சொந்தத்துலேருந்து ஒருத்தர் வந்து நான் தான் பேச்சியாகி மகன் ஒன்று அழுதுட்டார். எனக்கு ஒன்றும் புரியல, அப்படியே கண்ணீர் துடைச்சிட்டு, என்னை தேடி ஒரு சொந்தம் வந்திருக்குன்னா அது எனக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சி தான். அப்படி வறுமையில் இருக்கார் அவர். நன்றி சார், இரு சாப்பிட்டியா அப்படின்னாரு. அந்த காலத்தில் இவர் உடுமல் நாராயணகிரி தஞ்சை ராமதாசன் பிரபலியமாக இருந்தாங்க. வாங்கினா ஏற்கனவே அந்த தெருவிலேயே கடையை சொல்லி சேராங்க ஆச்சுறான்னு துக்கார ஆரம்பிச்சுட்டேன். அவன் கடை கொடுப்பான், கார் வந்து கூப்பிட்டு போகல பாட்டு எழுதுறதுக்கு, வந்து இறக்கணும்னே வந்தியாரே பணம் வாங்கிட்டு வந்தியா பணம் கொடுனு வாங்கிட்டு போயிடுவானு. சாராயம் கடை கிடைக்கிறதுக்கு அது சரியாக போகும், வீட்டில் பஞ்சம் வருமே. அப்படி சூழ்நிலையில் அவர் வாழ்ந்தார். இப்போ என் கையவே பார்த்தார், ஒரு சின்ன மோதிரம் அவசரத்துக்கு போட்டு விட்டாங்க எங்கள் வீட்டில். அது என்னடா மோதிரம் என்னென்ன ஏதோ மின்னதேனார், சின்ன மோதிரம் கண்ணு அதை கலெக்டேன் கொடுனார் கொடுத்தேன். அந்த இடத்துல ஒரு மாடி மார்பாடி இருக்கேன், ஜெயின் காலேஜ்னு கட்டியிருக்காங்க. இதை போய் விற்று அந்த கண்ணம்மாப்பட்டைக்கு எதிர ஒரு தெருவு போவோம், அங்கே ஸ்பிரிட் விற்பானுங்க. அப்போ சாராயம் விற்கக்கூடாது, அது கொடு அங்கே கொடுப்பானுங்க ஒரு பாட்டில் வாங்கிட்டு வரானே. வந்த உடனே சென்னையில் எனக்கு முதல் வேலையை கள்ளச்சாரம் அதான் ஸ்பிரிட் வாங்குற அப்போல்லாம் மது விளக்கிறதுக்கு வாங்கிட்டு வரானு அனுப்பிச்சிட்டாரு. என் முதலத்தை விற்று அவர் நிலைமை எப்படி இருந்துக்குன்னு பாரு, நான் எங்கே வந்து சேர்ந்திருக்கேன்? பிரபலியமானவர் குடிச்சியே அழிச்சிட்டார் சொத்தெல்லாம், சேர்த்து வாங்கி கொடுத்து இந்த வேலை. உடனே அஞ்சாரு குளிடா அப்படின்னா, எதுவும் குளிக்க சொல்லான்னு தெரியல. 11 மணி ஆச்சு, ஏவிஎம்லேருந்து வண்டி வந்தது. அது வரல பாலகிருஷ்ணன் தானே, நான் கலைஞானங்கிற பேரெலாம் பின்னாடி மாற்றினேன். பலவானார், அண்ணே
குடிச்சிட்டார். குடிச்சிட்டா சுறுசுறுப்பு பயங்கரமாக வரும் அவருக்கு. பா ஏஎம் ஸ்டுடியோ போகிறேன் வான்ட்டார். வந்த உடனே முத வேலை அவருக்கு சேனா வாங்கி கொடுத்து கள்ளச்சாரனா. அடுத்து அவர் குடித்த சுறுசுறுப்பாகி விபூதியெல்லாம் வச்சு ஜம்முட ரொம்ப ரொம்ப அழகாக சோப்பாக இருப்பார் எம்ஜிஆர் மாதிரி. மல் வேட்டி எடுத்து கட்டி போட்டு வா ஏஎம் ஸ்டுடியோக்கு போகிறேன்னார். எந்த ஸ்டுடியோவில் என்னை விரட்டி விட்டாலும் அந்த ஸ்டுடியோவுக்கு கார் வந்து அவன் கூட போகிறேன் ஐயா. போனால் ஏஎம் ஸ்டுடியோவில் வந்து வாட்ச்மேன் இருக்கான், வேணும்னே எட்டி பார்த்து அவனை கையாட்டுறேன். ஏ என்னை விரட்டில இல்லை இப்போ பாடுறானு அவன் முழிக்கிறான். உள்ளே போனால் அங்கே செல்லப்பிள்ளைன்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டுக்கா. அந்த படம் பாதி எடுத்து சரியாக வரல ஐயா மையப்பிச்சிட்டார். எப்படின்னா படம் சரியாக வரலன்னு ரிலீஸ் பண்ண மாட்டார், திரும்பி ரீஷூட் பண்ணுறது அவருடைய பழக்கம். எதாவது குறையெல்லாம் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி தான் அவர் ரிலீஸ் பண்ணுவார். அதனால தான் அவர் பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கொடுத்ததுக்கு அதெல்லாம் ஒரு காரணம். முதல் முறையாக நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இறங்குறேன். இவருக்கு தனி ரூம் கொடுத்துருந்தா. இவருக்கு பாட்டல் தான் அன்றைக்கி கம்போசிங். அது என்ன பாட்டுன்னா மதனா எழில் ராஜா நீ வாரோன்னு ஒரு பாட்டு வரும், அதில் பெரிய கிட்டு அது கம்போசிங் நடந்துக்கிட்டுருக்கு. இப்போ நான் வந்து நடிக்கல சொல்லிட்டேன், அவர்கிட்ட நடிக்க வந்தேன். லட்சுமி நாராயணன் சொல்லி பிறக்க இப்போ சமீபத்தில் இருந்தார், ரொம்ப வயசாகி. அவர் ஒரு 22 வயசு இருக்கும். அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் மார்கண்ணு. அடே லட்சுமினார் ஐயா எல்லாம் ஐயா தான், இவரை பார்த்தா பெரிய ஆளுகளே எழுந்திரிச்சு நிற்பாங்க. அதான் அப்படி ஒரு செல்வாக்காங்க. செட்டியாரை தவிர மற்றவங்க எல்லோரும் அவருக்கு மரியாதை கொடுத்து ஆகணும். அப்போ தான் பார்த்து இவருக்கு எவ்வளோ சாதாயத்து காசுலாம் மோதிரத்தை வந்து குடிச்சிட்டு வந்திருக்காரு, இவருக்கு இங்கே இவ்வளோ மரியாதைனா அப்புறம் தானே தெரியும். இந்த பாட்டு இதெல்லாம் எழுதினார்னு லட்சுமி நாராயணாரு. அண்ணே நான் என் தம்பியுமே இப்போ என்ன நடந்துக்கணும், சீட்டாடாத சீன் நடந்துக்கிட்டு அதில் ஒரு சீட்டாட்டம் ஆட்டம் சீட்டாட்டம்னு ஒரு பாட்டு போட்டு செல்ல பிள்ளைங்கிற படத்துக்கு போய் அவனுக்கு ஒரு வேஷம் போடு அப்படின்னாரு. ஆஹா வந்த உடனே வேஷம் அவன் அவன் வாங்க வாங்க சார் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போனான். மேக்கப் போட்டான். மேக்கப் போட்டோடனே மேக்கப்லாம் போட்டோன்னே ஐயா கூட்டு வாடானார். கூப்பிட்டு வந்தேன். அண்ணே மேக்கப்லாம் போட்டாச்சுன்னா தம்பி ரெடி நல்ல கொள்ளல எனக்கு. அவர் ஆசீர்வாதம் பண்ணி போடா அப்படின்னு மறுபடியும் பாட்டு எழுத போயிட்டார். அது தனித்தனி இது இடம் இருக்கும். என்ன கூப்பிட்டு போய் பெரிய ஃப்ளோர் அங்கே 100 பேர் சீட்டாடுறாங்க. அவர் கே ஆர் ராமசாமி சாவித்திரி நடிச்சிருக்கு, அதான் செல்லப்பிள்ளை பாலியா நடிச்சிருக்காரு. சவுக்கால் அடிச்சு அடித்து பாட்டு பாடுறது அதில் எல்லோரும் சீட் ஆடணும். அதுக்கு கிளப் அது போய் அதில் ஒரு சீட்டு எனக்குன்னு ஒன்று போட்டு உட்கார வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாராயணன் சொன்னேன். அங்கே எங்கெல்லாம் பார்க்கக்கூடாது, டேபிளில் சீட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். இது போட்டுக்கிட்டே வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்கக்கூடாது. சரிங்கன்ட்டேன். அது சிம்னல் எப்படி இல்லை, வந்த உடனே சான்ஸ் யாருக்காவது கிடைக்குமா, எனக்கு கிடைச்சதே உட்காந்துட்டேன். கேமரா கொண்டாந்து வச்சா ட்ராலி ட்ராலிங்கிறதுலாம் அப்போ எனக்கு தெரியாது, அது இப்போ சொல்கிறேன். ட்ராலி அதில் ஒன்று கேமரா வச்சோன்னே அண்ணே நம்மளை ஸ்பெஷலாக எடுக்க சொல்லியிருக்காரு நமக்குன்னு கேமரா வைக்கிறேன் பாரு நான் நினைக்கிறேன். பரவாயில்ல இப்போ வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் வந்துட்டு. தம்பி நீ ஆடணும், நாங்கள் வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, காடையே பார்த்துட்டு எடுத்து போகணும். ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் ஒன்று நான் காடை போட்டுக்கிட்டு இருந்தேன், ட்ராலி கேமரா அப்படியே போச்சு கட் ஓகே. தம்பி நீ போகலான்ட்டானு எனக்கு ஒன்றும் போய முடிஞ்சு வச்சு தம்பி உங்களுக்கு இவர்கிட்ட சொல்லாமல் ஊருக்கு ஓடி வந்துட்டேன் என் நடிச்சிட்டேன்னு. அதுதான் பெரிய பெரிய செட்டு சாவித்திரி நடிக்கிறா அதில் அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு அந்த அம்மா சாவித்திரிமா. டேய் போட்டு வந்துட்டேன்டா நடிச்சிட்டு வந்துட்டேன்டா செல்ல பிள்ளையில் எனக்குன்னு தனியாக எடுத்தாங்கடா அப்படி அப்படியா. அவன் ஊரில் கேட்கணுமா அப்போ பாலையானு எங்கள் ஊரில் பேரை மாற்றிட்டானுங்க பாலகிருஷ்ணனுங்க. சினிமா புகழ் பாலையா நடிக்கும் உத்தமன்னு ஒரு நாடகத்தை போட்டானுங்க. சினிமாவில் நடித்தவங்க நாங்கள் அப்போ அவருடைய அவ்வளோ கலெக்ஷன் ஆகும், ஒரு துணை நடிகர் நடித்தா கூட போதும் கூட்டம் வரும் நிறையா கிராமத்தில் போட்டு நாடகத்தை நடிச்சிட்டேன். சினிமா புகழ் பாலையா நடித்தேன் ஜே ஜே ஜேன்னு 300 கலெக்ஷன் ஆச்சு, டிக்கெட்லாம் கம்மி தானே. இப்போ படம் ரிலீஸு படம் ரிலீஸு ஊரே திரண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாங்கடா மதுரையில் தான் போடுவானுங்க முதல்ல வாங்கடா நடித்தது பார்க்கும் பால் போட்டு நடித்ததுன்ட்டு எல்லோரும் நான் 10 பேர் சேர்ந்து வந்தோம். படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சீட் ஆடுற சீன் வந்துருச்சு. இங்கே தான்டா நான் வர்றேன் நடித்தேன்னு ஆளை காணும். என்னடா இங்கே தான் நடிச்சிங்கிறேன், இல்லைடா என் முன்னால் தான்டா கேமரா வச்சாங்க. ஏய் ஏன்டா இப்படி எங்களெல்லாம் கேவலப்படுத்துகிற, ஒன்று எவனா ஒன்று எவனாலும் சினிமா நடிக்க வைப்பானா, நாங்கள் சந்தேகப்பட்டு சரியாக போச்சுடா. இல்லைடா அங்கே தான்டா உட்காந்துருந்தேன், அது படக்குன்னு போயிடும் கூட்டத்தில், எனக்கு ட்ராலியில் போகிறதில்ல கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்துருக்கேன். எனக்கு அவமானமாக போச்சு, என்னை விட்டுட்டு போயிட்டானுங்க மதுரையில் எங்கள் ஊருக்கு. என் பொய் சொல்கிறேன்னு சொல்லி நான் இருந்து மறுநாள் அந்த படத்தை பார்த்தா
எனக்கு மட்டும் தெரியுது. வேகமாக வந்து எடுத்துகிட்டு ட்ராலியில் போயிடுது கேமரா அப்படிங்கிறது எனக்கு அப்போல்லாம் தெரியாது, கொஞ்சம் தெரியுது. மறுநாள் ஊருக்கு வந்து நீங்களாம் சரியாக போகிறேன், ரெண்டாவது ஷோ பார்த்தேன்டா, நான் இருக்கட்டானே, நீ இருந்தால் நீ ஓவரையில் ஒரு விடப்பாங்களே, ஆளை விடப்பான்ட்டானுங்க, கேவலப்படுத்திட்டானுங்க. ரொம்ப சிவந்து வச்சு முத அனுபவமே இப்படி ஆகி மறுபடியும் நான் சென்னைக்கு வந்தேன். ரெடி ஸ்டார்ட் ஆக்ஷன் நாள் ஓங்கி சரோஜாவை அடித்தேன், ஐயோடு கத்துச்சு. அடுத்த நிமிஷம் ஊருக்கு போயிட்டேன். எந்த சிவாஜி மிருதம் கிடைக்கும் போது பின்னாடி நான் புளுட்டு வாசிக்கிற தப்பு பண்ணி பார்த்து வாசின அட்வைஸ் பண்ணாரோ, அந்த நேரம் வச்சே நான் பின்னால் பிற்காலத்தில் மிருதம் சக்கரவர்த்தின்னு ஒரு படம் எடுப்பேன்னு நான் கனவுலையாவது நினச்சிருக்க முடியுமா? அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு, உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744, மின்னஞ்சல் முகவரி யூவி ஆட்ஸ், அதாவது UVAADS @yahoo.co.in.